பர்த்துலமேயு சீகன் பால்க். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இவர் 1682 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி ஏழையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஏழையான குடும்பத்தில் பிறந்தாலும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவர் ஏழையாக இருக்கவில்லை. ஜெர்மனியிலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் சீர்திருத்த இயக்க மிஷனரியாக சீகன் பால்க் 1706 ஆண்டு ஜூலை 9 தேதி தன் நண்பன் பூச்சோவோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினார். இவரை டென்மார்க்கை சேர்ந்த 4 ஃப்ரெட்ரிக் அரசர்தான் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். இங்கு வந்த சீகன் பால்க் உடனே தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு தாய்மொழியான தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டுமல்லவா? ஆகவே ஊழியத்திற்காக தமிழை கற்க தொடங்கினார். கடின உழைப்பாக தினமும் 9 மணி நேரம் தமிழை படித்தார். கிட்டத்தட்ட 119 மேலான தமிழ் புத்தகங்களை அவர் வாசித்தார். தரங்கம்பாடிக்கு அருகில் இருந்த கடற்கரையில் அமர்ந்து மணலில் எழுதி எழுதி தமிழ் எழுத கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்த போதே இங்கிலாந்திலிருந்து அச்சு இயந்திரத்தை வரவழைத்தார் சீகன் பால்க். 1713 ஆண்டு புதிய ஏற்பாட்டின் அச்சுப்பணி தொடங்கியது. 1714 ஆண்டு சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தல நடவடிக்கைகளும் அச்சடிக்கப்பட்டது. 1715 வருடம் முழு புதிய ஏற்பாடும் வெளிவந்தது. சீகன் பால்கின் அநேக தியாகங்கள் தான் நம் கையில் புதிய ஏற்பாடாக தவிழ்கிறது. அப்படி என்ன தியாகங்கள் தெரியுமா? சில தியாகங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். தமிழை கற்க அவர் அநேக மணி நேரங்களை தியாகம் செய்தார். தமிழை எழுத கற்பதற்காக அநேக மணி நேரங்கள் கடற்கரையில் செலவழித்தார். அவர் வேலை செய்த இடத்தில் அவருடைய நேர்மையை பிடிக்காத சிலரால் 4 மாதம் சிறைவாசத்தை அனுபவித்தார். தமிழகத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் அவருடைய சரீரம் சிவப்பு கம்பளம் போல மாறிற்று. இன்னும் அநேக தியாகங்கள். தன் சொந்த நாட்டை விட்டு வந்து இங்கேயே தங்கி மொழியை பயின்றிருக்க வேண்டுமானால் எத்தனை தியாகம் செய்திருக்க வேண்டும்! இத்தனை தியாகத்தோடு நம் கையில் தவழுகிற வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? ஆதியாகமம் முதல் ரூத் புத்தகம் வரை தன் மொழிபெயர்ப்பை அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். 1719 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 தேதி ஐரோப்பா போக கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கையில் தனது 36 வயதில் சீகன் பால் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஓயாத படிப்பு, ஓயாத வேலை, ஓயாத சிந்தனை, அத்தனையையும் தான் நேசித்த ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். இந்தியாவில் முதல் வேதாகமம் தமிழில்தான் அச்சடிக்கப்பட்டது. சீகன் பால்க் மூலமாகத்தான் அது அச்சடிக்கப்பட்டது. இன்னும் அவர் செய்த அநேக காரியங்கள் உண்டு. இந்தியாவிலேயே முதல் அச்சுக்கூடத்தை கொண்டு வந்ததும் அவர்தான். பெண் பிள்ளைகளுக்கென்று தனி பள்ளிக்கூடங்கள் அமைத்ததும் அவர்தான். முதல் தமிழ் பிரசங்கம் செய்ததும் அவர்தான். மதிய உணவை அறிமுகம் செய்ததும் அவர்தான். பெண்களுக்கென்று தையற் பயிற்சியை அறிமுகப்படுத்தியதும் அவர்தான். இப்படி 13 வருடங்கள் சீகன் பால்க் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் செய்த தியாகங்கள் மிகவும் பெரியது. சீகன் பால்க் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஆனால் தமிழர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தாகத்தை உடையவராக இருந்தார். நாம், நம் குடும்பத்தார், நம் சமூகத்தார், நம் தேசத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிறோமா? புதிய ஏற்பாடு வாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்விலும் சீகன் பால்கின் பங்கு இருக்கிறது. அவர் உழைத்த உழைப்பின் பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பெற்றுக்கொள்வார். அல்லேலூயா! சீகன் பால்கின் பெரிய முயற்சியால் நம்முடைய கரங்களில் புதிய ஏற்பாடு தவழுகிறது. நாம் நம் தேசத்தை விட்டு வேறு தேசம் போய் தியாகமாக காரியங்களை செய்ய வேண்டாம். நாம் இருக்கிற இடங்களிலேயே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக இருக்கிறோமா? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தினந்தோறும் நம்பிக்கை இல்லாத நிலையில் வாழ்கிறார்களே, அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று ஆனந்தம் கொண்டிருக்கிறோமா? அவர்களும் நம்மோடு கூட பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டுமல்லவா? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் போது நாம் சில தியாகங்களை செய்யத்தான் வேண்டும். அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கலாம். நம்மால் கூடுமானால் அவர்களை கூட்டி சுவிசேஷம் அறிவிக்கலாம். அவர்களோடு அன்பாக பேசலாம். அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் எத்தனை பேர்!
நாம் செய்ய எத்தனையோ காரியங்கள் இருக்கும்போது ஒன்றையும் செய்யாமல் இருந்தால் கர்த்தருக்கு நாம் எப்படி கணக்கு புவிப்போம்? கர்த்தருக்காய் நம்மால் இயன்றதை செய்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வரும்பொழுது அவனவனுக்குரிய கிரியைகளின்படி அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள அவருக்காய் உழைப்போம். கர்த்தரிடமிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.